ஒவ்வொருத்தரும் செஞ்ச மாதிரி ஒரு நாள் நீயும் இங்க கல்லு வைக்கிறத நாங்க பார்க்கும்போது உன்னால இந்த மொத்த தீவுமே வளமடைஞ்சிருக்கும். நீதான் நம்ம மக்களோட எதிர்காலம். அவங்க எல்லாம் எங்கேயோ இல்ல, இங்கதான் நம்ம தீவுல தான் இருக்காங்க. இப்ப அவங்களோட சந்தோஷம் உன் கையில இருக்கு. ஒவ்வொரு புயலுக்கும் இந்த கூரை ஒழிகிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளவு ஓலை தான் கட்டுறது? சரி ஆயிடுச்சு, காரணம் ஓலை இல்ல, காத்து கரையை நோக்கி வீசுது. குட்டிய நல்லா சமைச்சிருக்கீங்க. ஏமி, நான் எதுவும் என்ன, யாரோ கூப்பிடுறாங்க, நான் போறேன். போயிட்டு வரேன். நல்லா வந்துகிட்டு இருக்கு. இன்னுமா முடிக்கல? அவ்வளவுதான் முடிஞ்சது. கல்ல சாப்பிடுற அந்த சேவல் என் கண்ண உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி புத்தி இல்லாத சேவலை கூட வச்சுக்கிட்டா நமக்கும் புத்தி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. பேசாம அதை லபக்னு புடிச்சு பொறிச்சிடலாமா? சில பேரோட புத்திசாலித்தனம் வெளியே தெரியாது, அவங்களுக்குள்ள ஆழமா பார்த்தா தெரியும். ஹே ஹே, புத்திசாலிங்கறத எல்லாரும் சீக்கிரமா தெரிஞ்சுப்பாங்க. நம்ம இடத்துல விளைஞ்ச தேங்காய்கள் இன்னைக்கு காலையில நார உரிச்சு உள்ள பார்த்தப்போ நாம நோய் தாக்கப்பட்ட மரங்களை அழிச்சிட்டு வேற ஒரு இடத்துல புது மரங்களை நடலாம். அங்க நன்றி மவானா, அருமையான முடிவெடுத்திருக்கா. தலைவி ஆகிற தகுதி உனக்கு இருக்கு. தலைவரே, தயவு செஞ்சு நீங்க அங்க வந்து பாருங்க. கிழக்கு லகுன்ல நாங்க பொறிகள் வச்சிருந்தோம், ஆனா ஒரு மீன் கூட இதுல சிக்கல. அப்போ காத்து வீசுற பக்கம் பிடிங்க. போட்டு பார்த்தோம், அங்கேயும் மீன்கள் இல்ல. ஓ, அப்போ தீவோட எந்த பக்கம் போய் பிடிக்கலாம்? அங்கேயும் கிடைக்கல. அப்போ வெண்ட்வுட் பக்கம், லீவுட் பக்கமும் பாத்துட்டோம், ஷாலோ பக்கம், சேனல் பக்கமும், மொத்த லகுனுக்கும் போயிட்டு வந்துட்டோம். அங்க இருந்த மீன் எல்லாம் இப்ப இல்ல. தூண்டில் போட்டு பாத்தீங்களா? நாம மூத்தவங்களோட ஆலோசனை செய்யலாம். அவங்க என்ன, பவளப்பாறை பக்கம் போனா என்ன? பவளப்பாறை கிட்ட போக கூடாதுன்னு தெரியாதா? எனக்கு தெரியும், ஆனா இந்த தீவை சுத்தி மீன் இல்லாதப்போ மானா இங்க இருந்து நாம போய்தான் அதை செய்யக்கூடாதுங்கிறது நம்ம சட்டம். மீனே இல்ல.